கண்டிப்பாக அந்த இச்சையை தெரிவிக்கிறாங்க, இல்லைனா அவங்கள மீறி அது வருது. அது நீங்கள் பாரத ராஜா கூட சமீபத்தில் பார்க்குறேன், அவ்வளோ ஒரு மூத்த இயக்குனர், அந்த மேடையில் தான் வெளிப்படுத்துறது எப்படி மக்களுக்கு போய் சேரும்ன்றது கூட அவருக்கு புரியாமல் பேசுகிறார். நான் வந்து இந்த பொண்ணை வந்து நான் என்ன ஸ்டில் ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்கிறார். இது என்ன காட்டுது? த்ரிஷாவே அந்த விஜய் படத்தோட மேடையில் அப்படியே அதிர்ச்சி அடைகிறேன் நான். அது ஏன்னா அப்படியே மேடையில் அந்த அம்மா போய் நிற்குது, நின்னுன்னே விஜய் அப்படின்னு. என்ன இது மாடுலேஷன்? அது விஜய் வந்து ஒரு பெரிய ஹீரோவாக நம்பப்படுறார், அப்போ நீங்கள் அதை எப்படி மேடையில் எப்படி பிஹேவ் பண்ணணும்? ரொம்ப இழிவாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தையா அவர் வந்து யூஸ் பண்றாரு. அதாவது இந்த சினிமாக்கள்ல தொடர்ந்து அவர் செஞ்சுக்கிட்டு இருந்த கேரக்டர் அவர் சொல்றாரு. பொண்ணை தூக்கி போய் போடுறது, அப்படியே ரேப் பண்றது, இது மாதிரி ஒரு காட்சி இருக்குமா? என்ன வில்லன்னா அப்படிதான் உங்க சினிமாவை தான் அவன் சொல்றான். நீங்கள் கொடுக்கு நீங்கள் எடுக்கிற படம் வா ரா ரா ரான்னு ஒரு பொம்பளை பாடுறான், புரியுதுங்களா? அந்த மூமெண்ட்டு இவனுங்க எடுக்கிற படத்தில் எல்லாம் என்ன மூமெண்ட்டு? எல்லா மூமெண்ட்டும் செக்ஸ் மூமெண்ட்டு தான், மொத்தமே பாலியல் கவர்ச்சி தான். அப்போ இவனுங்க கூட நடிக்கிற நடிகருங்களுக்கே இவ்வளவு பாலியல் இச்சை இருக்கும்போது குஷ்பு கூட நான் என்ன சொல்கிறேன்னா தமிழை ஒழுங்காக பேச கற்றுக்குங்க. அந்த காலத்திலே சாவித்திரி மாதிரி மிகச்சிறந்த நடிகைகள்லாம் அவ்வளோ அற்புதமாக தமிழை பேசுகிறார். நீங்கள் வந்து நான் வந்து தமிழ்நாட்டு மருமகன் சொல்லிட்டு தமிழை ஒழுங்காக கற்றுக்கொள்ளாதவர். உங்கள் இயக்குனர்கள்லாம் பேசுகிறத மன்னிக்கிற நீங்கள், இல்லைனா அதை சாதாரணமாக கடந்து போகிற நீங்கள், ஒருத்தன் ஒரு இயல்பாக ஒருத்தன் பேசுகிறத இவ்வளோ பெரிய பிரச்சனையாக்குறது மிக மிக உங்களுடைய அறியாமைக்கும் உங்களுடைய அயோக்கியத்தனத்துக்கும் தான் இது எடுத்துக்காட்டார். உங்களுக்கு வந்து இங்கே கோயில் கட்டணும் யார் கட்டினா? நீங்கள் என்ன அன்னை தெரசாவா? யோசிச்சு பாருங்கள், இந்த மக்களுக்கு நீங்கள் என்ன தொண்டு செஞ்சுருக்கீங்க? உங்களுக்கு எதுக்கு அவன் கோயில் கட்டியிருக்குன்னா உங்கள் மேல் இருக்கிற ஒரு இச்சையால் தான். உங்களுடைய உடலும் உங்களுடைய உருவமும் ஒட்டுமொத்த இந்த முட்டாள்களுக்கு ஏதோ ஒரு இச்சையை ஏற்படுத்துது, அதுதானே? அதுதான் உங்களுக்கு கோயில் கட்டணும். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் திரைப்பட இயக்குனரும் பெரியாரியவாதியுமான திரு வேலு பிரபாகரன் அவர்கள். அவரிடம் சினிமா குறித்து பல்வேறு கேள்விகள் இருக்கிறது, வார்கள் அவரிடமே கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சமீபத்தில் மன்சூர் அலிகான் பேசின விவகாரம் மிகப்பெரிய அளவில் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி மகளிர் ஆணையம் வந்து வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு பரிந்துரைக்கக்கூடிய அளவுக்கு பெரிய இஷ்யூ ஆகியிருக்கு. இந்த விவகாரத்தில் மன்சூர் அலிகான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற கோரிக்கைகள் தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு. நடிகர் சங்கம் ஒரு பக்கம் கண்டனம் தெரிவிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் நடிகர்கள்லாம் சேர்ந்து அவருக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில நபர்கள் வந்து அவருக்கு ஆதரவாக, ஏன்னா அவருடைய இயல்பு அதுதான், அவரை இயல்பாக பேசக்கூடிய நபர், ஒரு 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 காமெடியாக நகைச்சுவையாக இயல்பாகவே பேசுகிறவர் அப்படின்ற ஒரு பார்வையும் வைக்கிறாங்க. நான் ஒருபோதும் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு மன்சூர் அலிகான். அவருடைய பேச்சு சரிதான் நினைக்கிறீங்களா முதல்ல? அதாவது அவர் பேச்சு சரியா இல்லையா அப்படிங்கிறது, இல்லைன்னா இந்த பேச்சு கண்டனத்துக்குரியதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா நான் தொடர்ந்து பல்வேறு இந்த மாதிரி நிகழ்வுகளை நான் இந்த மாதிரி தொலைக்காட்சியில் பார்க்கும்போது, அதில் ரஜினிகாந்த்லேருந்து பாரதி ராஜா மாதிரி பெரிய இயக்குனர்கள்லேருந்து எல்லோருமே வந்து பெண்களை, அந்த பெண் இச்சையை அவர்களுக்கே தெரியாமல் அவங்க வந்து தெரிவிக்கிறத நான் பார்க்குறேன். அதாவது நீங்கள் ரஜினிகாந்த் ஒரு எந்திரனோ ஏதோ ஒரு நிகழ்வில் பேசுகிறார், இந்த பக்கம் பார்த்தா ஐஸ்வர்யா ராய் என்ன எப்படி அப்படின்னு மாதிரி ஏதோ சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தா அந்த பக்கம் அமிதாப் பச்சன் ஓ அப்படியே அப்போ அப்படின்னும்போது அது என்ன ஆகுது? ஏதோ அமிதாப் பச்சன் ஏ பயா அப்படின்னாரு, அப்போ இது என்ன காட்டுதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ நான் வந்து பொன்னியின் செல்வன் நிகழ்வுகளில் பார்த்திபன் சொல்கிறாரு, அப்படியே பார்த்தோம்னா அப்படியே பேரழகும் அப்படின்னு ஐஸ்வர்யா ராயை ஏதோ அந்த வர்ணிக்கிறாரு. அந்த இச்சையை நல்லா தெரியுது. ஒருவேளை அவங்களுக்கு அந்த மாதிரி தெரியாமையோ அது மாதிரி இல்லைன்னா வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல, அப்படியே பச்சையாக தெரியுது.
அதுவும் ஒரு திருமணமான ஒரு ஒரு பெண்ணை ஒரு நடிகையாக இருக்கிறாங்க இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. நிறைய இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாதாரண சின்ன அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கிற நடிகருங்க வந்து சொல்கிறாங்க, மச்சான் அது சொல்லிட்டுமா மேடையில் சொல்கிறான், உங்கள் மனைவி இருக்கிறாங்க இல்லைன்னா நான் அதை சொல்லிவிடுவேன் அப்படின்னு. இது நிறைய பேர் பேசுகிறாங்க எல்லாருமே. அப்போ இது வந்து இந்த திரையுலகின் இல்லை திரையுலகில் இல்லை இயல்பாக இருக்கு, இல்லை இயல்பாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கோட் பண்ணுறீங்க. ஆனால் அவங்கள ப்ரேஸ் பண்ணி பேசுகிற மாதிரி இதை வந்து ஒரு இச்சையான பார்வையில் பேசுகிறாங்க, அணுகிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக அந்த இச்சையை தெரிவிக்கிறாங்க, இல்லைனா அவங்கள மீறி அது வருது. அது நீங்கள் பாரத ராஜா கூட சமீபத்தில் பார்க்குறேன், அவ்வளோ ஒரு மூத்த இயக்குனர், அதாவது அதை வந்து எப்படி அந்த மேடையில் தான் வெளிப்படுத்துறது எப்படி மக்களுக்கு போய் சேரும்ன்றது கூட அவருக்கு புரியாமல் பேசுகிறார். நான் வந்து இந்த பொண்ணை வந்து நான் என்ன ஸ்டில் ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்கிறார். இது என்ன காட்டுது? இப்போ வந்து த்ரிஷாவே நீங்கள் பாருங்கள், த்ரிஷாவே அந்த விஜய் படத்தோட மேடையில் அப்படியே அதிர்ச்சி அடைகிறேன் நான். அது ஏன்னா அப்படியே மேடையில் அந்த அம்மா போய் நிற்குது, நின்னுடனே விஜய் அப்படின்னு என்னது மாடுலேஷன் அது? அதாவது விஜய் வந்து ஒரு பெரிய ஹீரோவாக நம்பப்படுறார், அப்போ நீங்கள் அதை எப்படி மேடையில் எப்படி பிஹேவ் பண்ணணும், மக்களுக்கு என்ன டைமிங், அது என்ன மாடுலேஷன்? விஜய் அப்படின்றதும் அந்த புன் சிரிப்பும் அவரை பார்க்குறதும் இல்லை ரொம்ப, அதாவது உங்களுடைய இச்சையை இல்லைன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு தொடர்பை இப்படிலாம் நீங்கள் வெளிக்காட்டுறீங்க. அப்படி வெளிக்காட்டுமோ, ஓ இதுதான் இந்த நாட்டுடைய இல்லைன்னா இந்த சினிமாக்காரர்களோட தரமே இவ்வளோ ஆயிடுச்சு, அதுதான் நம்ம நினைக்க வேண்டியது இருக்கு. அப்போ இந்த திரைப்பட இந்த இயக்குனர்கள் இந்த நடிகர் நடிகைகள் இவர்களுடைய மொத்த தரம் இவ்வளவு தான் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாருமே விட்டு போகிறான். இதே மேடையில மன்சூர் அலிகான் அதை பத்தி அதே மாதிரி பேசுறாரு. ஏதோ அப்ப கொஞ்சம் மாடுலேஷன் வேற, மாடுலேஷன். இப்ப எங்களுக்கு நமக்கு என்ன பிரச்சனை வருது? ஓ இவங்களுக்கெல்லாம் கதாநாயகர்கள் பேசினா இவங்களுக்கு அதை ஏத்துக்கிறாங்க, இல்லைனா அதை வந்து சிரிச்சு அதை வந்து அதை பெருமையா உணர்றாங்க. இதே ஒரு வில்லன் பேசினா இவங்களுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையா வருதா அப்படிங்கறதுதான் நமக்கு ஒரு சந்தேகம். இல்லை அதில் வார்த்தை பிரயோகம் அப்படிங்கிறது முக்கியமாக பார்க்கப்படுது, ஏன்னா அவர் பயன்படுத்துகிற வார்த்தை அப்படிங்கிறது ரொம்ப இழிவாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தையாக அவர் வந்து யூஸ் பண்ணுறாரு அப்படின்றது. இதை விட அவராவது ஒரு மாடுலேஷன் சொல்கிறான் அப்படின்னு, அதாவது இந்த சினிமாக்களில் தொடர்ந்து அவர் செஞ்சுக்கிட்டு இருந்த கேரக்டர் அவர் சொல்கிறார், புரியுதுங்களா? இப்படி தான் என்ன வில்லன்னா அப்படி தான் உங்கள் சினிமாவை தான் அவன் சொல்கிறான் அவர் சொல்கிறார். அதாவது பொண்ணை தூக்கி போய் போடுறது அப்படியே ரேப் பண்ணுறது இது மாதிரி ஒரு காட்சி இருக்குமா? நீங்கள் சொல்கிற நீங்கள் காட்டுற அதே இச்சையை தான் உங்களுடைய மொழி வேறையாக இருக்குது, அவருடைய மொழி வேறையாக இருக்குது. ஆனால் அதில் எந்த ஒரு ஆபாசமும் இருக்குதா எனக்கு தெரியல. இல்லை இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன தான் இதை நியாயப்படுத்தி பேசினாலும் கூட அவருடைய வார்த்தை பிரயோகம் அப்படிங்கிறது இன்னைக்கு குறிப்பாக தேசிய மகளிர் ஆணையமே கையில் எடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு குஷ்பு வந்து கொண்டு போயிருக்கிறாங்க அந்த விவகாரத்தை. இப்போது இதே விஷயம் வந்து எல்லா பெண்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டால் இல்லை எல்லா பெண்களை பற்றி பேசினா அதற்கான நடவடிக்கை எடுக்க மகளிர் ஆணையம் முன் வருமா அப்படின்ற ஒரு கேள்வி. முன் வரல, அதாவது நமக்கு நல்லா தெரியுது நீங்கள் வந்து ஆந்திராவில் ரோஜா அவர்களை பற்றி ரொம்ப இழிவாக பேசுகிறாங்க, ஆனால் அவர்களுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? எடுக்கலை. இவங்க குஷ்பு அவர்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிக்கணும், குஷ்பு அவர்கள் மிக தவறான, அதாவது சும்மாவே, அதாவது அவர்களுக்கு எந்த ஒரு, பொதுவாகவே அவர்களை விடுங்க, பொதுவாகவே தமிழ் சினிமாவுக்கு எம்ஜிஆருக்கு பிறகு என்ன பண்போ ஒழுக்கமோ என்ன கடமை உணர்ச்சியோ பொறுப்புணர்ச்சியோ எதுவுமே இல்லாமல் இந்த ஒட்டுமொத்த திரையுலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு. இதில் நீங்கள் குஷ்புவை மட்டும் நம்ம இப்போ பிரித்து பார்க்க முடியாது. ஆனாலும் அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. அவங்க ஒரு நான் ஒரு பேட்டியில் பார்க்குறேன், எனக்கு கோயில் கட்டின ஊர் இது அப்படின்றாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் வேணும், உங்களுக்கு வந்து இங்கே கோயில் கட்டினோம் யார் கட்டினா, நீங்கள் என்ன அன்னை தெரசாவா? யோசிச்சு பாருங்கள், நீங்கள் என்ன பொது வாழ்க்கையில் இந்த மக்களுக்கு நீங்கள் என்ன தொண்டு செஞ்சுருக்கீங்க? உங்களுக்கு எதுக்கு அவன் கோயில் கட்டியிருக்குன்னா உங்கள் மேல் இருக்கிற ஒரு இச்சையால் தான். நீங்கள் ஒரு நடிகை, எப்படி நடிகை ஆனீங்க, அதெல்லாம் எப்படி நீங்கள் ரசித்தீங்க, எப்படி ரசித்தீங்க, எப்படி அதை ஏற்றுக்கிட்டீங்க, உங்களுடைய உடலும் உங்களுடைய உருவமும்
ஒட்டுமொத்த இந்த முட்டாள்களுக்கு ஏதோ ஒரு இச்சையை ஏற்படுத்துது. அதுதானே, அதுதான் உங்களுக்கு கோயில் கட்டுறோம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை நீங்கள் பெருமையாக பார்க்குற ஒரு ஆளாக இருக்கிறீங்க. அப்போவே உங்களுக்கு ஒரு பேசிக்காக ஒரு எந்த விஷயமும் தெரியல அப்படின்றது நல்லா புரியுது. இந்த ஊரில் நீங்கள் சந்திக்காத பாலியல் பிரச்சனைகள் இருக்காது. நான் எனக்கு ஒரு சினிமாக்காரனா, நானும் வந்து குஷ்பு அவர்களோடையும் நான் வந்து ஒரு மூணு நாலு படத்தில் வேலை செஞ்சுருக்கேன், புரியுதுங்களா? அவருடைய இதை பற்றி சொல்ல, அவர்கள் மிக நேர்மையான மிக திறமையான ஒரு நடிகையாக இருக்கிறார், அது வேற. ஆனால் திரைக்கு பின்னால் நான் சொல்கிறேன், இன்னைக்கு ஒவ்வொரு எந்த எல்லா நடிகைகளும் வாய திறந்தா 99% டைரக்டருங்க தப்பிக்கவே முடியாது. 99% இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், கூட நடிக்கிற நடிகர்கள் எல்லோருமே இங்கே இந்த ஊரில் பாலியல் சீண்டல்களில் ஈடுபடுபவர்களாகத்தான் இருக்கிறாங்க. இன்னொரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நீங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஊர் சினிமாக்காரன் பெரிய மகத்தான சினிமா எவனும் எடுக்கிறது இல்லை, புரியுதுங்களா? எல்லாம் வெள்ளக்காரன் கண்டுபிடிச்ச சினிமா, வெள்ளக்காரன் கண்டுபிடிக்கிற சிஜி. இன்னைக்கு வரைக்கும் அவன் என்ன பண்ணுறானோ அதை ரீகாப்பி பண்ணி அதில் கூட ஒரு அவன் வந்து 100% எடுத்தான், நீங்கள் 3%, 2%, அது கூட ஒரு 5 கோடி ரூபாயில் எடுக்கிற படத்தை 50 கோடியில் எடுக்கிறது, 500 கோடியில் எடுக்கிறது. என்ன இப்படித்தான் இந்த இந்த சினிமா இயங்கிக்கிட்டு, ஒட்டுமொத்த சினிமாவையே தடை செய்ய வேண்டிய, அதுக்கு ஒரு ஆணையம் இருந்தா அது ஒரு நீதி. இது ஒரு சீனா மாதிரி, இதை வந்து இதில் இருக்கிற ஒரு பேரழிவை, அயோக்கியத்தனத்தை தெரிஞ்சால் ஒட்டுமொத்த சினிமாவே தடை செய்கிற மாதிரி தான் உங்களுடைய சினிமாக்களும் உங்களுடைய இயக்குநர்களும் உங்களுடைய நடிகர்களும் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நடிப்பு, நீங்கள் நடிக்கிற நடிப்பு, நீங்கள் எடுக்கிற படம், இதில் நீங்கள் எவ்வளவு பெரிய தொகையை நீங்கள் இந்த ஏழைகள் வாழ்கிற நாட்டில் நீங்கள் அடித்து கொள்ளை அடிக்கிற மாதிரி அடித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு எந்த ரைட்டுமே இல்லை. முதல்ல இந்த சினிமாவில் இருக்கிற ஏற்றத்தாழ்வு அதை உங்களால் போக்க முடியுமா? ஒரே யூனிட்டை நான் 100 நாள் வேலை செய்கிறேன். ஒரு 100 நாள் வேலை செய்கிற ஒரு கடைநிலைக்காரன் ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு பார்த்தீங்கன்னா அவன் வந்து அந்த ஒட்டுமொத்த அந்த மொத்த 100 நாள்லையும் அவன் ஒட்டுமொத்தமே 1 லட்சம் ரூபாய் கூட சம்பாதிச்சுக்க முடியாது. ஆனால் அதே படத்தில் வேலை செய்கிற இன்னொரு நடிகையோ இன்னொரு நடிகனோ 50 கோடினோ, இந்த நடிகை 10 கோடினோ, இவ்வளோ பெரிய ஏற்றத்தாழ்வில் நீங்கள் இது மாதிரி உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. உலகத்தில் எந்த நாட்டிலையும், ஏன் இந்தியாவிலேயே கிடையாது, இந்தியாவிலே இவ்வளோ பெரிய தொகை வாங்குகிற நடிகர் நடிகை. அதனால் நீங்கள் கொள்ளைக்காரர்கள், நீங்கள் வந்து ஒரு தொழிலே தெரியாமல் உலகம் முழுக்க தொழில் தெரிஞ்சுதான் சினிமா செய்கிறான், ஆனால் இங்கே தான் முதல் தர இயக்குனர் கூட 5% வேலை கூட தெரியாது. ஒரு உலக தரத்துக்கு ஒரு வேலைன்னா அந்த ஒரு வேலையில் அந்த ஒரு திறமையில் இங்கே இருக்கிற ஒரு டாப் டைரக்டர் நீங்கள் சொல்கிறவனுக்கு 3% கூட தெரியாது. ஆனால் அவன் இந்த உலக இயக்குநர்களை விட அதிகமாக இங்கே சம்பாதிக்கிறான். அப்போ அவ்வளவு பெரிய ஒரு கீழ்த்தரமான ஒரு சீழ்பிடித்த இந்த ஒட்டுமொத்த மக்களையே பேரழிவு, அதாவது நீங்கள் அறிவு கொடுக்கறதில்ல. நீங்கள் எடுக்கிற படம் வா ரா ரா ரான்னு ஒரு பொம்பளை பாடுறா, புரியுதுங்களா? அந்த மூமெண்ட்டு இவனுங்க எடுக்கிற படத்தில் எல்லாம் என்ன மூமெண்ட்டு, எல்லா மூமெண்ட்டும் செக்ஸ் மூமெண்ட்டு தான், மொத்தமே பாலியல் கவர்ச்சி தான். அந்த பாலியல் கவர்ச்சிக்காகவே இவ்வளோ பெரிய ஒரு இதை கொடுக்குறான். அப்போ இவனுங்க கூட நடிக்கிற நடிகருங்களுக்கே இவ்வளவு பாலியல் இச்சை இருக்கும்போது இதை பார்க்கிற ஒரு இந்த தொடர்பே இல்லாமல் இவங்க 24 மணி நேரமும் இப்படிப்பட்ட நடிகைகளோட இப்படிப்பட்ட அந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்கிறவங்களுக்கே இவ்வளவு பாலியல் இச்சைகளை கட்டுப்பாடு இல்லாமல் வெளிப்படுத்துகிறாங்க, கதாநாயகர்கள்லேருந்து இயக்குநர்கள் வரைக்கும். அப்படின்போது இதை பார்க்கிற ரசிகர்கள் எந்த நிலைமையில் இவங்க உருவாவாங்கன்றது, இவங்க எந்த பொறுப்பற்ற உணர்ச்சியில் தான் இவங்க படமே எடுக்கிறாங்க. அதனால் இப்படிப்பட்ட ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு இப்படி ஒரு ஆணையத்தை உள்ளே விடுறது, அதுக்காக ப்ரெஷர் கொடுக்கறது, அது மிக மிக, அதுவும் உங்களோடு பயணிக்கிற உங்களோடு ஒரு சமகாலத்தில் இருக்கிற ஒரு நடிகன் மேலே இந்த பிரயோகங்கள் வெட்கப்படக்கூடியது அப்படின்றது தான் எனக்கு தெரியும். இல்லை இந்த விவகாரத்தில் வந்து ஒருதலைபட்சமாக தேசிய மகளிர் ஆணையம் செயல்படுது, இல்லை இந்த எதிர்ப்பலைகள்லாம் வந்து வலுக்கும் பொழுது
ஒருதலைபட்சமாக செயல்படுது அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கப்படுது. ஏன்னா இதற்கு முன்னாடியே வந்து ராதாரவியும் அது மாதிரி கொச்சையான முறையில் பேசியிருக்கிறாரு. ஹெச் ராஜா ஒரு காலகட்டத்தில் குஷ்புவையே வந்து கடுமையான முறையில் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து ஆணையம் போணிச்சா, மகளிர் ஆணையம் இவங்களுக்குலாம் என்ன நடவடிக்கை எடுத்துச்சு? அப்போது இங்கே வந்து மன்சூர் அலிகானுக்கு மன்சூர் அலிகான் பேசப்படும் பொழுது தான் இன்றைக்கி வந்து இது மாதிரியான எதிர்ப்புகள் வலுக்குதா அப்படின்ற ஒரு பார்வை வைக்கப்படுறாங்கள, அந்த பார்வை சரியானதுன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் ரொம்ப தவறுன்ற. இது ஒருதலை பட்சமாக அவர் வந்து ஒரு வில்லனாக இவர்கள் பார்க்கிறத சினிமாவையும் இங்கேயும் இந்த ஒரு ஆணைய கூட அப்படி ஒரு பப்ளிக்காக அவர் எதையுமே அவர் சொன்ன வார்த்தையில் கூட எனக்கு ஒன்றும் தவறாக தெரியல. அவன் ரொம்ப சாதாரணமாக ஒரு நிகழ்வை இப்படிப்பட்ட காட்சி எனக்கு இல்லையா அப்படின்னு அவனுடைய தரத்துக்கு அவனுடைய படிப்புக்கு அவன் அப்படிதான் அவன் வெளிப்படுத்துறான். அதுல இயல்பா அவர் பேசக்கூடிய யதார்த்தமாவே இருப்பார் ஒவ்வொரு நேர்காணலையும் கூட. அந்த மொழி தான், அந்த மொழிக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதும் அது வந்து ரொம்ப தவறு. இல்லை, இப்போ இந்த விஷயத்தில் வந்து மிக முக்கியமாக கவனிக்கப்படுறது வந்து அவர் பயன்படுத்தின வார்த்தை தான் முக்கியமாக சொல்கிறாங்க. அப்போ அப்படிங்கிறப்போ ஆர்கே செல்வமணி கூட இந்த விவகாரத்தில் கண்டனம் தெரிவிக்கிறாரு. இது வந்து உங்களுக்கு நல்லது இல்லை மன்சூர், நீங்கள் வந்து உங்களை பற்றி எனக்கு தெரியும், இது வந்து நீ மன்னிப்பு கேட்டு அதுதான் சரியானதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு. நடிகர் சங்கம் 4 மணி நேரத்தில் மன்னிப்பு கேட்கணும், என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி மன்சூர் அலிகான் சொல்கிறாரு. இந்த மோதலை எப்படி பார்க்குறீங்க? அதான் இவங்களுக்கு பொதுவாக இவனுங்க சினிமா எடுக்கிறதே பொறுப்பற்ற முறையில் தான் எடுப்பானுங்க, பொறுப்பே இருக்காது. அது என்ன கதை எடுக்கிறோம், இது வந்து என்ன பாதிப்பு ஏற்படுத்தும், இந்த சமூகத்தை எப்படி அது வந்து தாக்கும் அப்படிங்கிற எந்த பொறுப்பும் இங்கே இருக்கிற எந்த இயக்குனருக்கும் கிடையாது, எந்த நடிகனுக்கும் கிடையாது. நான் முன்ன சொன்ன மாதிரி எம்ஜிஆர் அவர்களுக்கு தான் அது கடைசியாக இருந்தது. அது இவனுங்கெல்லாம் படிக்காதவங்க. 90% இந்த நடிகர்களும் இயக்குனர்களும் ஒன்று சுத்தமாக படிப்பறிவு பேராசைக்காரர்கள். இந்த சினிமாக்காரர்கள் இந்த சினிமாவுக்குள்ளே நுழைஞ்சதே ஏதோ சினிமாவுடைய ஒட்டுமொத்த இந்த தொழில்நுட்பத்தை கற்றுக்கிறதோ இல்லைனா இந்த சமூகத்துக்கு வேண்டிய கருத்துக்களை இந்த சினிமாவில் சொல்லணுன்றதோ இவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. இவர்கள் வந்ததே பேராசை, புரியுதுங்களா? படிப்பு வந்திருக்காது, ஒழுக்கம் வந்திருக்காது, இதுக்கு அவங்க பெண் ஆசை அதிகமாக இருக்கும். இப்படிப்பட்டவர்கள் தான் இந்த சினிமாவுக்குள்ளே வர்றான். வந்த பிறகாவது இந்த சினிமாவில் இருக்கிற இதை இதை தொழில்நுட்பத்தை உலகத்தரத்துக்கு உயர்த்தணும். இந்த நடிகர்கள்லாம் இந்த நடிகர் இந்த இந்த தமிழ் சினிமா ஏன் வந்து உலகத்தரத்துக்கு போகவே முடியாததுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுங்களா? முதல் காரணமாக நான் சொல்லுவேன், இங்கே நடிக்கிற நடிகர்களுடைய நடிப்பு மிக மிக செயற்கையாக அந்த நடிகர்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்குறதோ இல்லைனா ஒரு துணை நடிகன், இப்போ நீங்கள் ஒரு ஆங்கில படத்தை பாருங்கள், ஒரு துணை நடிகன் கூட அப்படி அவ்வளோ டீட்டெயிலாக நடிப்போம், இங்கே இருக்கிற ஹீரோ கூட தப்பாக நடிப்போம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சினிமாக்காரர்கள் இப்படிப்பட்ட ஒரு தேவையற்ற ஒரு விஷயத்தில் இவர்கள் ஈடுபடுவதே நல்லா கண்ணுக்கு நல்லா தெரியும். இன்றைக்கி வந்து சனாதானம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவு இந்த சமூகத்தை நம்ம வந்து உலகத்துக்கே நம்மெல்லாம் காட்டு மிராண்டிங்க அப்படின்னு இவனுங்க வந்து முற்போக்கு இல்லாதவனுங்க, இவனுங்க வளர்ச்சி அடையாதவனுங்க, இவனுங்க 3000 வருடங்களுக்கு முன்பு இருந்த ஒரு பழக்க வழக்கங்களை கொண்டவனுங்க, இந்த நவீன உலகத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளாதவர்கள் அப்படியெல்லாம் வெளி உலகம் நம்மளை பார்த்து எதில் சிரிக்கிறான்? ஜாதி அமைப்பு. ஜாதி அமைப்பு இருந்தால் கூட பரவாயில்ல, இதே மண்ணில் பிறக்கிற ஒருத்தன் உயர்ந்தவன் ஒருத்தன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற பார்வை, இந்த பார்வை எதெதுக்கோ போவான், நெய்வேலிக்கு போவான், இது இப்போ ஈழத்துக்குன்னு போவான், இன்னும் வந்து பரீட்சை எழுதணும் எழுதக்கூடாது அப்படின்ட்டு போவான் அந்த சினிமாக்காரன். ஏன்னா அவனுங்களுடைய ஒட்டுமொத்த எந்த சிந்தனையும் அவங்களுக்கு கிடையாது. யாரோ 4 பேர் போனவோ நம்மளும் போனோம். அப்போ இப்படிப்பட்ட முட்டாள்கள் இந்த மாதிரி ஒரு சனாதானத்தை இந்த சமூகத்திலேருந்து வேறு இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு இதில் மதமோ கடவுளோ இல்லை, இப்படிப்பட்ட ஒரு ஒரே மண்ணில் பிறக்கிறவன் ஒருத்தன் உயர்ந்த சாதின்றான் ஒருத்தன் தாழ்ந்த சாதி, இதை ஒழிக்கணும்டா, இதுதான் நம்மளுடைய கடமைன்னு சினிமாக்காரன் போவானா? பண்ண மாட்டான். கலைஞர் 100வது 100ஆண்டு விழா நடத்துவோம். ஏன்னா இவனுங்க இதை வச்சுக்கிட்டு அரசாங்கத்துக்கிட்ட இதில் இருக்கிற இந்த தலைவனுங்க, இந்த இயக்குனர் சங்கம், இந்த நடிகர் சங்கம், இந்த மாதிரி இந்த பெப்சி சங்கம் இவனுங்கெல்லாம் போயிட்டு எதனா அந்த கிட்ட அந்த முதலமைச்சரோட அந்த ஆஃபீஸ்க்குள்ளே அப்படி போகும்போது இதையும் அப்படி கொடுத்து, சார் இதை கொஞ்சம் பாருங்கள், இதில் கொஞ்சம் ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு தான் இவனுங்களுடைய முழு கவனமும் இருக்குது. ஆக இவர்களுக்கு நான் சொல்லுவதெல்லாம், குஷ்பு கூட நான் என்ன சொல்கிறேன்னா தமிழை ஒழுங்காக பேச கற்றுக்குங்க. அந்த காலத்திலே சாவித்ரி மாதிரி வேற வேற மாநிலத்திலேருந்து வந்த மிகச்சிறந்த நடிகைகள்லாம்
அவ்வளவு அற்புதமாக தமிழை பேசுகிறார். பி சுசிலா மாதிரி எவ்வளவு அற்புதமாக வேற மொழியும் ஆனால் எப்படி உச்சரிக்கிறாங்க. நீங்கள் வந்து நான் வந்து தமிழ்நாட்டு மருமகன் சொல்லிக்கிட்டு தமிழை ஒழுங்காக கற்றுக்கொள்ளாதவர் என்ன இந்த நடிகர் சங்கத்துக்கு ஒட்டுமொத்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து என்ன நடிப்பு நடிக்கிறது எப்படி ஒரு நடிப்பால் இந்த சினிமா வந்து எவ்வளவு இழிவாக இருக்குது. தப்பு தப்பாக நடிக்கிறதுனால தான் இந்த குவாலிட்டியே இவ்வளோ கீழே இருக்குது. இப்படிப்பட்ட வேலையில் நீங்கள் வந்து இறங்கணுமே தவிர இப்படி யாரோ ஒரு வில்லன் நடிகன் பேசிட்டாரு இப்படி அவன் இயல்பாக பேசலாம். 100 முறை உங்கள் கதாநாயகன் உங்கள் இயக்குநர்கள்லாம் பேசுகிறத மன்னிக்கிற நீங்கள் இல்லைனா அதை சாதாரணமாக கடந்து போகிற நீங்கள் ஒருத்தன் ஒரு இயல்பாக ஒருத்தன் பேசுனத இவ்வளோ பெரிய பிரச்சனையாக்குறது மிக மிக உங்களுடைய அறியாமைக்கும் உங்களுடைய அயோக்கியத்தனத்துக்கும் தான் இது எடுத்துக்காட்டாது. நிச்சயமாக பல்வேறு கருத்துக்களை ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. உங்களுடைய சேனலுக்கு நேர்காணலுக்கு மிக்க நன்றி. நன்றி.